பொட்டேட்டோவை வந்து நல்லா இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும், நல்லா பொடிசாக. அப்போ தான் அந்த ஃப்ரைக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நான் உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் வைக்கப்போம். தண்ணியை கொஞ்சம் லைட்டாக புளிஞ்சு எடுத்துட்டு ஈரப்பதம் இல்லாமல் கொஞ்சம் இதாக வைக்கிறோம். எடுத்து வச்சதுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா, ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரம் தேவைக்கேற்ப நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் போடுவேன், சீரகத்தூள் அரை ஸ்பூன், கரம் மசாலா அரை ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தாவரத்தையும் சேர்த்து பசஞ்சிடும். இல்லை லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாவு வந்து அந்த பொட்டேட்டோவில் ஒட்டியிருக்கும். இப்போ நல்லா மாவெல்லாம் அந்த பொட்டேட்டோவில் மேலே ஒட்டியிருக்கு. எண்ணெய் சூடாகணும், அதை வெயிட் பண்ணணும். எண்ணெய் சூடாகிட்டு கொஞ்சம் ஒழிச்சு போட்டுருங்க. நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். சுவையான பொட்டேட்டோ சிப்ஸ் ரெடி. மொறு மொறுன்னு இருக்கும் சிப்ஸ்.